ఆఫీషియల్స్ కి అలాగే ప్రజా ప్రతినిధులకి అందరికీ నా హృదయపూర్వక నమస్కారాలు. అనైవర్కూ కాలై వణకం గారు. సంతోష్ కుమార్ ఇంట్లో ఒకరికేమో కూతుర్ని, ఒకరికేమో కోడల్ని, ஒரு வீட்டுக்கு பொண்ணு ஒரு வீட்டுக்கு மருமகன். ஸோ ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இங்க மீட்டிங் வச்சிருக்கோம். ஸோ உங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், உங்க பசங்க நல்லா படிக்கணும், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்னெல்லாம் சலுகைகள் வரணுமோ அதெல்லாம் கூட நாங்கள் கிட்ட இருந்து இந்த சச்சிவாலயம் மூலமா வாலண்டியர்ஸ் மூலமா ஒவ்வொரு வீட்டில் யார் யார் பெனிஃபிஷியர்ஸ் இருக்காங்க, என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம் அவங்க பெனிஃபிட் போனோம், பெனிஃபிஷியர் இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி உங்க அக்கௌண்ட்லவே டைரக்டா காசு வருது. அம்மா அதுக்கு முன்னாடி பென்ஷன் வேணும்னா 100 வாட்டி அலையணும், வெயில சுத்தணும், கொடுக்குற காசு ஆட்டோ சார்ஜ் பஸ் சார்ஜுக்கே ஆயிடும். இப்போ அப்படி இல்லை, உங்க வீட்டுக்கே வந்து பென்ஷன் கொடுக்குறாங்க, வீட்டுக்கே வந்து அரிசி கொடுக்குறாங்க, வீட்டுக்கே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ வாலண்டியர்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ ஜெகநந்தா சுரக்ஷா கூட நம்ம லீடர்ஸு, கிரகசாரதி, வாலண்டியர்ஸ் எல்லாமே உங்கள் வீட்டாண்ட வந்து உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அது கூட ஒரு பைசா கூட நீங்கள் செலவு இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் உங்கள் வீட்டாண்ட உங்ககிட்ட கேட்டுட்டு 10 நாளுக்குள்ளே எங்கள் மீட்டிங் வச்சு உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இது எந்த எவ்வளோ சந்தோஷமான வார்த்தை. பசங்க ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அம்மாவா அப்படியே இந்த ஊரில் எங்காவது பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னா, மேரேஜ் இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடந்தால் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டில் பசங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு பென்ஷன் வராது, அவங்களுக்கு கார் இருந்தால் அவங்களுக்கு பென்ஷன் வராது. இதெல்லாம் கூட ஜெகன் சார்க்கு தெரிஞ்சு இந்த ஜெகநந்தா சுரக்ஷா மூலமா இந்த ரேஷன் கார்டு ஸ்பிளிட்டிங், ஏன்னா ரெண்டு பேர் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் தனியாக, பெரியவங்க வயசானவங்க இருந்து அவங்க தனியாக பண்ணால் அவங்களுக்கு தேவையானது கூட நம்ம கவர்மெண்ட் மூலயமா கொடுக்கலாம்னு சொல்லி அந்த ஸ்பிளிட்டிங் பண்ணுறாங்க. அப்புறம் கல்யாணமாய் பொண்ணு அடுத்த வீட்டுக்கு போகும்போது இந்த கார்டுலேருந்து ஸ்பிளிட் பண்ணி அங்கே எங்கே இருக்காங்களோ அங்கே ஆட் பண்ணால் அவங்களுக்கு தேவையான எல்லாமே அங்கே வரும். அம்மாவாடி இல்லை வீடு இல்லைன்னா வீட்டுக்கு மனை எல்லாம் கூட வரும். இது மட்டும் இல்லாமல் பசங்க பிறந்து அந்த பசங்களை ஆடிங் பண்ணுறது ரேஷன் கார்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு பைசா செலவு இல்லாமல் உங்கள் வீட்டாண்ட வந்து எல்லா டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட வாங்கி உங்கள் அக்கௌண்ட்ல போடுறது இந்த சச்சிவாலயம் வியவஸ்தா. இந்த சச்சிவாலயம் யார் கொண்டு வந்தாங்க? ஜெகன்மோகன் ரெட்டி. ஜெகன்மோகன் ரெட்டியோட வயசானவங்க 2-3 வாட்டி முதலமைச்சர் ஆனவங்க இந்தியாவில் இருக்காங்க. முக்கியமாக இந்த ஆந்திரப்பிரதேஷில் கூட லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சந்திரபாபு நாயுடு, நான் செல்போன் வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன், ஹைதராபாத் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னார். ஆனால் ஜனங்களுக்கு என்ன தேவையோ அவர் கண்டுபிடிக்க முடியல, அது ஜெகன்மோகன் ரெட்டி தான் கண்டுபிடிச்சாரு. இந்த ஒரு சச்சிவாலயம் மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் ஜனங்கக்கிட்ட போய் அவங்க கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சுட்டா தான் அதுக்கு நல்லது செய்ய முடியும். இல்லைன்னா இவங்க மண்டல ஹெட் குவார்டர்ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸோ வரணும்னா எல்லாராலும் முடியாது. எல்லாருக்கும் நிறைய வேலை, நீங்கள் எல்லாம் அன்னைக்கு வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு முடியும். அப்போது அதெல்லாம் விட்டுட்டு போக முடியாதனால நிறைய பேர் எலிஜிபிலிட்டி இருந்தாலும் இந்த வெல்ஃபேர் உங்களுக்கு வராமல் போயிடலாம். அதனால தான் இந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி கொண்டு வந்தால் இந்த சச்சிவாலயம் இந்தியா மொத்தமாக வைக்கணும்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சார் சொல்கிறாங்கன்னா இந்த சிஸ்டம்னால உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ நல்லது நடக்குதுன்னு அவங்களுக்கு கூட புரிஞ்சுதுன்னு இந்த உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்.